வணக்கம், என் பேரு தெரியுமே, சந்தோஷோட அம்மா. நான் தான் சந்தோஷோட அப்பாவோட மேனேஜர். நான் கொஞ்சம் பெரிய போஸ்டிங், இங்க இருக்க எல்லாருக்குமே எல்லாமே நான் தான். ஐ மீன் வேலைக்காரன். தெரியாம குச்சிமிட்டாய் வாங்கிட்டு ஓடுது, சரியான லூசா இருக்கும் பொழுதுரா. ஆமாப்பா, எனக்கு சந்தோஷ் தம்பி நினைச்சதான் பாவமா இருக்கு. டேய் நிறுத்துங்கடா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு அசிங்கப்படுத்துறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அவமானப்படுத்தி பேசுறோம். உட்காருங்க. ரொம்ப நன்றிம்மா, நீங்க தான் என் பொண்ணை பத்தி எதுவுமே சொல்லல. ஏன்னா உங்க பொண்ணை பத்தி சொல்ல நல்லதா எதுவும் இல்ல, அதனாலதான் சொல்லல. ஆசினி சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. கொல்ல பாத்திய பாவி. என்னாச்சுப்பா? இனிமே நீ சந்தோஷம் மறந்துரு. மட்டன் பிரியாணி செஞ்சிருந்தான் பீஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. என்னையா பேசிட்டு இருக்க சந்தோஷ்? எதுக்கு இதெல்லாம் போய் அழுகுற? மை பாய், அம்மா கிட்ட சொல்லி உனக்கு தர சொல்றேன். ஏய், அவனுக்கு மட்டன் இந்த சிக்கன் பீஸ் எடுத்து கொடு. ஓகே? அது இல்லையா, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு. அப்ப அவனுக்கு மட்டன் பீஸ் வேணாமா? முட்டை பட்டை எடுத்து கொடு, வேற எதுவும் வேணாமா? யோ, அப்பன்னு பார்க்கறேன். இல்லனா அப்ப அவனுக்கு குஷ்கா மட்டை கொடுக்க போ. நான் சொல்றது கேளியா ஆசினி? இந்த வீட்டை விட்டு போயிட்டாயா? அது எப்படி? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா? யோ, அப்ப என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்றேன். நீ என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கியா சந்தோஷ்? இது லாஃபிங் தெரபி, யாராச்சும் ஒருத்தர் காமெடி பண்ணி ஆகணும். கரெக்ட். யோ டாடி, ஏன் பண்ண என்ன விட்டு கோச்சிட்டு போயிட்டாயா? அது எப்படி ஆங்கிட்ட? அதான் உங்ககிட்ட எப்படி சொல்லாம போனா தானே கேட்க வர. கரெக்டா சொல்றேன். ஆரம்பத்துல இருந்தே நாங்க பேச வேண்டிய டைலாக் எல்லாம் நீ பேசினா நாங்க எப்படியா பேசுறது? உங்களை வாய் வலிக்க சொல்றத நான் எடுத்து பேசுனேன். வாய் வலிக்குதே நீ பேசுன, நீ பேசுறதுல எங்களுக்கு காதுலாம் வலிக்குதியா? அதை யோசிச்சியா? காதுல ஒரே ரத்தம். என்ன சொல்றான் இவன், என்ன சொல்றான் இவன்? இப்ப கூட தீபாவளிக்கு எனக்கு கம்பி மத்தப்பு வாங்கி கொடுத்து அதை பிடிக்கும் போது என் கைய பிடிச்சு சுத்தி சுத்தி விட்டீங்கல்ல, அது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஒரே அசிங்கமா இருந்துச்சுப்பா. அவனுக்காச்சு கம்பி மத்தப்பு, எனக்கு பாம்பு மாத்திரை. பாம்பு மாத்திரை பொறுத்துன்னு சொல்லிட்டு உன் கை மேல என் கை வச்சுக்கோன்னு சொல்லி வச்சு பாம்பு மாத்திரை பொறுத்து பாம்பு கிடைக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த கொடுமையில சொல்லவே முடியல. சந்தோஷம் காமெடிக்க சொன்ன. இங்க யாருக்குமே சிரிப்பு வரல. உன்னை கட்டிட்டனால சிரிப்பா சிரிக்கிறோம். அப்பா, இப்ப கூட நான் உங்க கைக்குள்ளதான்ப்பா இருக்கு. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்புக்கு துணை போறது தப்புன்னு நீங்க தான் எங்களுக்கு சொல்லியே கொடுத்தீங்க. இப்ப நீங்களே அந்த தப்ப ஒத்துக்கலனா அது பெரிய தப்பு தானே? மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் நான் எல்லாரும் நான் பேச மாட்டேன். குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி.